எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? அது சின்ன பிள்ளை 16 வயசுல எல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டேன். என்ன செய்ய சொல்றீங்க? நேபாளி தான். ஆமா, எங்க அப்பா தமிழ். எங்க அம்மா மிசோரம். நான் வந்து தமிழர். என்னுடைய மனைவி வந்து லவ் மேரேஜ் ஆந்திரா. மட்டும் தமிழ் இந்தியான பிடிச்சிருக்கு. உங்கள் பேர் என்னம்மா? மல்லிகா. அதான் அம்மா பர்மானால. நீங்கள் தமிழரா? ஆமாம்மா, எங்கள் அப்பா தமிழ்னு, எங்கள் அம்மா வந்து நேபாளி. நேபாளி. நம் பாரத நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூரில் இருக்கும் மோரே பகுதியில் தமிழர்கள் தனி ராஜ்யமே நடத்தி வரும் தகவல்களை எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களாக நம் சேனலில் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் அங்குள்ள தமிழர்கள் பரவலாக கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். கலப்பு திருமணம் என்றால் தமிழர்களுக்குள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் அல்ல, மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடே திருமண பந்தத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழர்களை திருமணம் செய்து கொள்ளும் பிறமொழி பேசுவோரும் அவரது வாரிசுகளும் அழகாக தமிழ் பேசுகின்றனர். இந்த பகுதி பர்மா எல்லையில் இருப்பதால் பர்மிய மக்களோடும் திருமண பந்தத்தை வைத்திருக்கிறார்கள். ஆர் சுமித். பேர் ஆர் சுமித். சுமித். நீங்கள் தமிழரா? ஆமாம்மா, எங்கள் அப்பா தமிழ்னு, எங்கள் அம்மா வந்து நேபாளி. நேபாளி. இவங்க தான். ஆமாம்மா, எங்கள் மம்மி இவங்க தான். எங்கள் மம்மி நேபாளி. நீங்கள் நல்லா தமிழ் பேசுவீங்க? தமிழ் ஏதோ பேசுவோம். எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும். என்னென்ன லாங்குவேஜ்? தமிழ் தெரியும், நேபாளி தெரியும், ஹிந்தி தெரியும், மணிப்புரி தெரியும், அப்புறம் பர்மீஸ் தெரியும், காமனாக இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் தெரியும். சுமித்தின் தாயாரிடம் பேசலாம். பேர் என்னம்மா? பவித்ரா. பவித்ரா. நீங்கள் எந்த நாடு? பர்மா. பர்மா. நீங்கள் வந்து இல்லை, உங்களோட இனம் நேபாளியா, பர்மீஸா, மணிப்புரியா, என்னன்னு? நேபாளி தான். நேபாளி. உங்கள் கணவர் வந்து தமிழரா? தமிழ். எப்படி தமிழால எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? லவ் மேரேஜ். என்ன பிடிச்சிருக்கு அவருக்கு? எனக்கு எல்லாமே என் பிள்ளைங்க தான், எல்லாமே பிடிச்சிருக்கு. என் பிள்ளைங்க தான். இந்த மூத்த மையன் இது, அவனும் மையன் தான். மூணு ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளைங்க. எனக்கு நாலு பேர். எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஒரு தமிழரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு? எப்படி தோணுச்சு? அது சின்ன பிள்ளை 16 வயசுல எல்லாம் பண்ணிட்டு ஓடிட்டேன். என்ன செய்ய சொல்றீங்க? சந்தோஷமா? நல்லா இருக்கீங்களா? ஆ, சந்தோஷமா இருக்கேன். பிள்ளைங்க நல்லா பார்க்குறாங்க. அவங்க அப்பா இல்லை, இறந்துட்டாங்க. மூணு பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் பிள்ளைங்க இருக்கு, ஒரு மகள் இருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு வேற இடத்துல இருக்கு. எங்கே மகளை எங்கே கொடுத்துருக்கீங்க? மகளையா? அசாமில். உங்களுக்கு நேபாளத்தோட தொடர்பு இருக்கா? நேபாள? ஆ, நான் போயிட்டு வந்திருக்கேன். சொந்தக்காரங்க நிறையா இருக்கு. போயிட்டு வருவீங்களா? ஆ, போயிட்டு வரேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கும் 4-5 வாட்டை போயிட்டு வந்துட்டேன். சின்ன மகன் அங்கே தானே கல்யாணம் முடிச்சுது, அங்கே இருந்தால் தானே கூட்டி வந்தது அத்தை மகள். என்ன படிச்சீங்க? எந்த மொழியில் படிச்சீங்க? நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்கிலீஷில் படித்தேன். தமிழ் படிக்க தெரியுமா? தமிழ் வந்து எனக்கு படிக்க தெரியாது சார். ஆக்சுவலி தாங்க. இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம். என்ன பிஸ்னஸ்? ஏதோ அந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரன்னிங் இல்லை. நேபாளியான திருமதி பவித்ராவின் இன்னொரு மகன் இவர். ம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். என் பேர் சிவா. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லாங்குவேஜ் கிட்டே வரும். மணிப்பிரி ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, நேபாளி ஒன்று, தமிழ் ஒன்று, பர்மா லாங்குவேஜ் ஒன்று, பிஹாரி லாங்குவேஜ் ஒன்று, பிஹாரி, அப்புறம் ட்ரைபல் லாங்குவேஜ் ஒன்று. ஓரளவு நாங்கள் பேசுவோம். குக்கின் வாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க. உங்கள் பிள்ளைகளை தமிழ் கலாச்சாரப்படி தானே வளர்ப்பீங்க? இது வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆசை தான். நம்ம அப்பா மொழி என்னென்னா நம்ம அந்த அளவு தான் போய் ஆகணும். இது எங்களோட எந்த மாற்றமும் கிடையாது. மிசோரம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் தமிழரை மணந்திருக்கிறார். அந்த தம்பதிகளிடம் பேசலாம். இவர்கள் இங்கே ஹோட்டல் நடத்தி வருகிறார்கள். என் பேர் சாந்தி. மிசோரம் பேர் உங்களோட உண்மையான பேர்? இல்ல இல்ல, சாந்தி. மிசோ பேர் சொன்னா புய். புய். வாய் கிட்ட வச்சீங்க? கிட்ட வைங்க. புய். 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 உங்களுக்கு இந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேர் சாந்தின்னு வச்சிட்டீங்க? இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து. நீங்க தமிழ்நாடு வீட்ல தான் வளர்ந்தா சொன்னாரு அண்ணா? ஆமா, எங்க அப்பா தமிழ். உங்க அப்பா தமிழ்? எங்க அம்மா மிசோரம். ஓ,
எனக்கு மணிப்பூரி பேசுவேன், ஹிந்தி பேசுவேன், தமிழ் பேசுவேன், பர்மா பேசுவேன், மிசோ பேசுவேன், அவ்வளோதான். ஒரு அஞ்சு ஆறு மொழி அவ்வளோதான். தமிழ்நாடுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? வந்திருக்கேன். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பாபு. இன்னொரு மொழி பேசுகிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படின்னா வந்தது? காதல் திருமணம் தான். அதாவது இந்த ஊரில் வந்து பல ஊர்வாசிங்க இங்கே இருக்காங்க, பிஹாரி பஞ்சாபி அந்த வரைக்கும் ஒரு பத்து மொழி உள்ளவங்க இங்கே இருக்காங்க. பத்து மொழி உள்ளவங்க இருக்காங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு ஒற்றுமை, ஜாதி மதம்லாம் இல்லை. யார் யாரை இஷ்டப்பட்டாங்கனாலும் பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி அப்படிலாம் இதில் இல்லை இல்லை முதலாளி இருக்காது, இல்லை வேற ஆள். ஜனனி. என்ன படிக்கிறீங்க? கிளாஸ் 10 போயிட்டுருக்கேன். தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்பா கூட? வந்திருக்கேன், ஆனால் அப்போ நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன். எது பிடிக்கும், மிசோரம் பிடிக்குமா தமிழ்நாடு பிடிக்குமா? மிசோரம் முன்னைக்கும் போனதில்லைண்ணா. சொல்லுங்கம்மா. நான் வந்து தமிழர், என்னுடைய மனைவி வந்து லவ் மேரேஜ் ஆந்திரா. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. காமேஸ்வரி. காமேஸ்வரி. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஆ தெரியும். இங்கே நீங்களும் பர்மாவிலிருந்து வந்தவங்களாண்ணா? ஆமாம், பர்மாவிலேருந்து வந்தோம். ஓ, தாய்மொழி தெலுங்கு. ஆமாம். உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தெலுங்கா? ஆமாம், விசாகப்பட்டினம் காரங்க. ஓ, எப்படிம்மா பிடிச்சது அண்ணா? எப்படி உங்களுக்கு? நாங்கள் லவ் பண்ணி எடுத்தோம். ஆமாம். என்ன பிடிச்சிருந்த அவர்கிட்ட? அவர் மனசு பிடிச்சிருந்துச்சு. பாஷை என்னமோ எல்லா பாஷையும் தெரியும், இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கியா? ஆமா. அந்த தமிழ்நாடு பிடிச்சிருக்கா? உங்க மோரே பிடிச்சிருக்கா? மோரே பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்குங்க? என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? மட்டும் தமிழ், இந்தியானா பிடிச்சிருக்கு. இந்தியாவே உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமா. சூப்பர்மா, சூப்பர்மா, ரொம்ப நல்லா படிக்கலாம். சென்னை விட இங்கே இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாச்சுன்னா நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம தமிழ்நாடுன்னு இருக்குது, நம்ம இதில் எண்ணத்தோற போய் சேரணும். அங்கிட்டு இங்கே வந்து பல ஜாதிங்க இருக்குது, நம்ம பிள்ளைங்களை அப்படியே விட்டு வைக்க முடியாது. நம்ம தமிழ் மக்களுங்களும் ரங்கூன் சைடில் கொஞ்சம் ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்கிறாப்புல. அவளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து நம்ம மக்கள்ங்களை, தமிழ் மக்கள்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோரே தமிழர்களையும் காப்பாற்றணும், பர்மா தமிழர்களையும் காப்பாற்றணும். இங்கே என்ன தொழில் செய்கிறீங்கண்ணா? கோழி வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். கறிக்கடை? கறிக்கடை, கறிக்கடை சார். நாட்டுக்கோழி? ஆ, நாட்டுக்கோழி சார். எப்படி தொழில்? ஏதோ சுமாராக ஓடுது சார். கிலோ? கிலோ வந்து இங்கே வந்து 600 ரூபா, 550 ரூபா அந்த விலைக்கு விற்கிறோம். ஒரு கிலோ? ஒரு கிலோ 500. கறி ஒரு கிலோ இல்லை, உயிரோரையும் உயிரோரனா 550 ரூபா, கறி வெட்டி கொடுக்க சொன்னால் 600 ரூபா. ரேட்டு இங்கே நாட்டுக்கோழி வந்து விலை ஓவர். அப்போ ஆட்டு கறி எவ்வளோ? ஆட்டு கறி கறி வந்து கிலோ 100 ரூபா விற்கிறாப்புல. 100 ரூபாய். அப்பா வாரிசு பூராமே இந்து தான். சரி. கணவர் பேர் என்னம்மா? சின்னையா. அவங்களாம் வந்து இந்து தான். அவங்க பேத்தி பெரிய மகவட்டு பிள்ளை. என் பேர் ரேணுகா. என்ன படிச்சீங்க? நான் 10th வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அப்பாவு.